எல்லாத்துக்கும் வெல்கம் ப்ரோ, எல்லாத்துக்கும் வெல்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் வெல்கம் ப்ரோ. ஆடு இதுன்னு விசில் அடிக்குது. ஓகே, கரெக்டாக தெரிச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்? தேர்ட் எபிசோடு பார்க்க போகிறோம் மக்களே. தேர்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சில்வரில் ஏதாவது ஒரு அனிமல் பிடிக்க போகிறோம். எந்த அனிமல் கண்ணில் சிக்குதோ அதை நம்ம பிடிப்போம். ஃபஸ்ட்டு டேமிங் சில்வர் பாப்பா, இது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். அப்புறம் வந்து நம்ம ஹவுஸ் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக கட்டிடுறாச்சு, அதையும் கையோடு பார்த்துடலாம். வாக்க இல்லைங்களா, வீடு பாதியோடு இருந்துச்சு. இப்போ வந்தீங்களா, இது வரை சுற்றிக்கிட்டு பாலவல் ஓகேங்களா. வாசல் எவ்வளோ பெருசாக கட்டியாச்சு, வாசல். அப்புறம் இன்னும் வீடு ஃபுல்லாக லைட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வச்சாச்சு, குக்கிங் செய்யறதுக்கு. அப்புறம் ஜென்ரேட்டரு. அப்புறம் இந்த இது பேர் என்ன, எஸ் வேப்ரேட்டர். அது ஆ, இதுதான் மக்களை ஒஸ்ட்டு உண்மையாலுமே. இதில் என்ன ஒஸ்ட்டுனா, இது என்னது ஸ்மித்தி என்னன்னு பார்த்தோம்ல, ஸ்மித்தின்னு போட்டான். இது மட்டும்தான் இருந்துச்சு, ஆனால் அது ஸ்மித்தியில் தான் செய்யணும்னு போட்டிருந்துச்சு. எதனா அந்த சில்வரோட இது, இந்த இதெல்லாம் பார்த்தீங்களா, இந்த ஸ்மித்தின் தான் இருக்கும், ஆனால் அந்த ஸ்மித்தியில் இருக்காது. அப்புறம் இது எங்கேனா ஸ்மித்தி இல்லையே அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிரியேட்டில் அந்த ஆர்டிஃபெக்ட் மாதிரி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இது இதே மக்களே அந்த ஸ்மித்தி. சும்மா செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது ஃபஸ்ட்டில் இருக்கிறத ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச போது தான் இந்த ஸ்மித்தி கண்டுபிடிச்சேன். ஸ்மித்திக்கான ஸ்மித்திக்கானு பார்த்துட்டு. அப்புறம் பார்த்தீங்களா, இந்த இது பெரிய மெட்டலில் இருக்கிறது, பெரிய அடுப்பு, கேஸ் அடுப்புன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. அது இது சரி, மூணு பேருக்கு நெருக்கிறதுக்காக மூணுன்னு வச்சுருக்கிறேன். சரி வாங்க, நம்ம இது செஞ்சுட்டு போவோமா. சில்லு இருக்கணும்னு ப்ரைமீட் வேணும் வெட்ட வேணும். இவ்வளோ வேணாம், அது மட்டும் போவோம். அதுவே அதிகம்தான் சொல்ல போனோம். ஓகே மக்களே, எத்தனை செய்ய முடியும், ஒரு அளவாக பத்து செய்வோம். ஓகே, சரி பத்து செய்வோம். அப்பா என்ன இவ்வளோ ஸ்பீடாக செய்யுது, வெரியோ வெரி, பயங்கர ஸ்பீடாக செய்யுது மக்களே. அப்புறம் இதில் என்ன, இந்த கிராஸ் பூ மக்களை செய்யலாம் அப்படின்னு இருக்கு. இந்த கிராஸ் பூ நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நிதிஷ்ணோ சில்வர், சில்வரில் செஞ்சு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. நம்ம சாதா கிராஸ் போ வச்சு, அப்புறம் வேணும் வேணும்னு சொல்லி வேணும், அது பாம்பு அடிச்சு போது கிடச்சி நினைக்கிறேன். அந்தோட வேணும் தான் வேணும்னு நினைக்கிறேன். அது ஒன்று ஆறு வேணும் வேணுமா? ஓகே, அது சரி வாங்க. அந்த இதை பிடிச்சிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வர வழியில் இந்த அதே டந்தலாம் நம்ம பரப்பாம் இதில் இது பண்ண முடியாது. வவ்வாலில் தான் இது பண்ண முடியும். கிராஸ் போவோம், இதில் ரெண்டு தடவை காட்சி இருங்க. ரெட் கலர் செஞ்சுப்போமா, இங்கே ரெட்டு ரெட்டு ரெட்டு. ப்ளூ செஞ்சால் தான் ரெட்டு செய்ய முடியுமா? சரி ப்ளூவில் அஞ்சு செய்வோம். செஞ்சாச்சு, அஞ்சு ஏழு ஏற இந்த ஏற போட்டு கொடுங்க. அதை விட கொஞ்சம் நார்கோட்டிக்ஸ் அதிகம் நினைக்கிறேன் இந்த ஏரோவில். பார்ப்போம் எந்த மிருகம். ஆமாம், இங்கே ஒரு பெரிய பெரிய குரங்கு ஒன்று இருக்குமே, அதை எப்படி போங்க? இங்கே காணோம் ரீப்பரா? ஏய், ரீப்பர் கூட சில்வர் தான். அப்படின் ரீப்பர் பிடிப்போமா? ஆனால் ஹெல்த் 4K தான் இருக்குது. ஒரு நேரம் கூட்டி விட்டுட்டால் போதும், டைமிங் ஆயிரும். சரி, கண்ணில் போட்டது ஃபஸ்ட்டு ரீப்பர். ரீப்பரவே பிடிச்சிரும். ரீப்பர் ரீப்பர் வீடு பக்கத்தில் இருந்தனால உன்னையவே நாங்கள் டைம் பண்ண போகிறோம். அவ்வளோதான், பக்கத்தில் எது ஆபத்தான மிருகங்கள் எதுவும் இல்லையில. அப்புறம் வந்து நம்மளே சண்டை இழுத்துட்டே இருக்கும், இதுங்களால அடிச்சு பற்றிட்டுருவோம். சொல்ல
ஸ்பைடு ஸ்பைடோட மீட் எல்லாம் கிடைக்கும், கெட்டு போன கறி இதுலயே கிடைக்கும். இதுல இது ஒன்று சூப்பரான விஷயம். குறுக்க போயிட்டு இருக்கிறேன், வாங்க. ஃபர்ஸ்ட் டைமிங் ரீப்பர் மக்களை, ரீப்பர் டைமிங் ஆயிருமா? சாப்பிட மாட்டேன், சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. 25 தான் லெவல். சூப்பர் டைம் ஆயிடுச்சு. வெரி வெரி, ஓ ரைட் பண்ணலாம் அப்படியா? ஓ வெரி நைஸ். சேடில் அது கலை இல்லையா? மரத்தில் உடைக்குது அவ்வளோதான். வால் குண்டு விடுது. வெயிட்டு ஹெல்த் இல்லை, ஏய் ஃபுட் இல்லை. பையன்டா இந்த வட்ட பூமி அதிருது. யாரு கிட்ட அடடே, என்ன முடாவ எங்காலுகளே போய் அடிக்க பார்க்குறியா? ஃபுட்டு ஃபுட்டு பயங்கரமாக குறைய மாட்டேருக்கு ஹெல்த்துக்கு. ஓ ஹெல்த்து எஸ்சி ஆயிருது மக்களே, ரீப் இருக்கு. அப்புறம் என்ன வெயிட்டில் இருக்கு, டேமேஜ் போட்டுட்டோம். இவன் எப்பிலே திப்புமா? என்னாச்சு என்ன ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு போய்க்கல விடுங்க. இங்கேருந்து எதோ ஒன்று காலி பண்ணிகிட்டே இருப்பான். இந்த இடத்துல கொடூரமான மிருகங்களெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒன்று சுற்றுது பார்த்தீங்களா? கொடூரமா கிரிப்பீனு. அப்புறம் இது என்னது, இது கிரிப்பீன் தானா? 90 லெவலு, வெயிட்டு 700 தான் இருக்குது. இதுக்கு இவ்வளோதான் கம்மியாக தான் இருக்குது சார். கீழே ஒரு நல்ல பிளேஸாக பார்த்து அங்கே இறக்கி விட்டு மெத்தி இதெல்லாம் வேணாமா? மெத்தியே மெத்தியா அது பேர். இன்னும் சூப்பராக இருப்பான், டங்கு டுங்கு டுங்கு நடந்துட்டு இருப்பான். எனக்கு ஒரு நல்ல பிளேஸாக லெவலப் பண்ண அவனை ஏற்றி போயிடும் இறக்கி விட்டு. இங்கே ஓரளவு பரவாயில்ல. ஓகே இதுகள் தான் இருக்குது. அவன் இங்கே இருப்பா, ரீப்பர் அடிக்கிட்டு ஒரு லெவலில் வந்துருக்குது. ஹெல்த்து டேமேஜ் அதிகம். ஓடு உள்ள சொல்கிறானப்பா. அதெல்லாம் பத்து, அதான் அதிகமாக வேணும் லெவல். முக்காவசி லெவல் வந்துட மாட்டேன்.
ஏற மாட்டேன். அப்போ குண்டு விட்டுச்சியா இல்லை? எங்கெங்கே போகுது? அவ்வளோதாண்ணா, ஒரே ரெண்டு மூணு அட்டாக் தானே இதுக்கு. இன்னும் போடுறான், கரெக்டாக மார்க் பண்ணி போட முடியல ஏரியே. வேற என்ன அட்டாக் இருக்குது இதுக்கு? சுத்த அட்டாக்கு, மீனுக்கு கூட சுத்த அட்டாக்கு. சுத்த அட்டாக்கு வெறிய வெறி. அப்பா பாப்பா சுத்த அட்டாக் உனக்குலாம் போடுவோம். சுத்த அட்டாக் போடு. எப்படி சுத்த அட்டாக் வெறியா இருக்கேன் போகுது நினைக்கிறது. டெவலப் தான் இதையும் கொண்டு தந்துடும். ஓ, ஃபுட்டு போட்டு சமாளிக்க முடியாது இருக்கு தெரிய. 34 வேலை போடு வெறி. ஸ்பீடு ஸ்டாமினா அந்த கோல்டு இருக்குது. அந்த கோல்டு நீ அடுத்த டைம் கோல்டு சே ரெடி பண்ணிட்டு இங்கே ட்ராப் பண்ணும். தண்ணி வேணும், இங்கே தண்ணி வர சீக்கிரம் சீக்கிரம் மூஞ்சி போகுது. சரி, ஃபுல்லாக சாப்பிடுப்பா தம்பி. இப்படி செமையாக இருக்க மக்களே. இது பிளாக் அண்ட் ஒயிட் வெறிய வெறி. இப்படிதான் நல்லா பயங்கரமாக சாப்பிடுவோம்ப்ளேம்மா. நல்லா பசியாட்டிருக்குது, பயபிள்ளைக்கு சோறு தண்ணி இல்லாமல் கடந்துருக்குது. ஓகே மக்களே, வேற ஒரு கிங்காங் பிடிச்சிட்டு வாங்க. அடுத்தையும் பிடிப்போம். இப்போ இங்கே இருக்குத குரங்கு, நம்மளுக்காக தனியாக ஒரு குரங்கு மேயிறப்பில். சவுண்டு தான் வெறியா இருக்குது உங்களுக்கு. என்னது மேலே ஊசி படுதப்படலையா? யாரா நம்மளை தோத்திட்டு வந்துருக்கான்? என்னது 497 மில்லியன் டார்புரா? இப்போ 410 லெவலு. அதனால எப்போ அடிச்சு எப்போ அன்கான்சியஸ் அடிச்சு இந்தல வந்தல 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 கூட்டிகிட்டு போயிட்டுல அவங்களே. உங்களுக்கு ஆபத்து. எப்போ நல்லா டார்பெட் அடித்து குறைச்சி எப்போ டைம் பண்ணுறது?
அதிக லெவல் இருக்குல்ல அந்த டர்ப் எடுத்து இதுக்கெல்லாம் வேணும். இதுலப்பா தம்பி டேய் சானம் பணம் வயிறும் நினைக்கிறேன். ஏய் செவர் முட்டி பார்த்து முட்டி வா, நல்லா ஒடியறான், நல்லா பாறை மனுஷனாட்டுருக்கு, பாறையிலே செதுக்கிக்கிறாங்க பவுனிய சிலையா. இப்படி வா, இப்படி வந்து இவங்களுக்கு இதை அடிச்சுட்டு கிடிச்சிட்டு கடை இந்த பக்கம்லாம் வரக்கூடாது சரியா. ஏ வரப்பா என்னையும் ஃபாலோ பண்ணுற, இவனிங்க அடிச்சு படுக்க வச்சிருந்தோம் வீடு இங்கே, ஐயோ வழியே மாறி போச்சு. ஏய் கிங்காங் இங்கே படுத்து கிடக்குறாயா, இன்னும் ஒரே ஸ்மோக்காக வந்துட்டுருக்குது, யார் அதடிச்சுட்டு இருக்கிறது. ஏய் அடிச்சிடாதடா செத்துருது. வா வா வெளியே வா, நீ வெளியே வந்து கூட்டணும். நல்ல வேலை இவன் அடிச்சு நீ முடிச்சுக்கிட்டாமல் இருந்தியே. இப்போ தம்பி ரொம்ப நல்லது பா, நல்ல பேச்சு. உன்னை இங்கெல்லாம் வச்சு இது பண்ண முடியாது, இங்கே ஒருத்தர் பயங்கர மில்லியனில் இருக்கிற ஒருத்தன், இந்த பக்கம்லாம் வேணா. இன்னும் லெவலப் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் நம்ம லெவலப் பண்ணிக்கலாவா. ஆர்எஸ் இங்கே இல்லை எப்படி கார்னசரசு, இதுவே இதுக்குள்ள அந்த அவ்வளோக்கா ஒன்றும் இங்கே ஒருத்தர் இருக்கிறான். இவன் 200K தான் இங்கே பா கிங்காங், இவனுக்கு சேடலுக்கு இது வேணுமா அது பார்க்காமட்டோம். ரைடு எதுக்குமே சேடல் தேவையில்லை, ஒன்லி டைரெக்டாக ரைடு தான், டேமேஜ் விட்டுடுவோம். எனக்கு ஒரு என்ன பழம் தான் வேணுமா ஓடு. அப்புறம் இந்த குத்துறதுல இல்லையா ஒரே அட்டாக்கு தானா, புகையில ப்ராப்ளம் தம்பி. நல்ல விசைய ஓட்டப்பில் இல்லை ஸ்பீடாக குத்துறானுப்பா. வேற நெக்ஸ்ட்டு ஏ ஒரே அட்டாக் இல்லையா, எவ்வளோதானா இந்த ரெண்டு மூணு அட்டாக்கு தானே அவங்ககிட்ட. ஐயோ இவன் மேலேருந்து இறந்து எழுத்து எழுத்தல் நம்மளுக்கு கம்மியாகுது. இங்க ஒரு ரிக்ஸா தம்பி, இவாப்பா ரிக்ஸு அவ்வளோதான். ஜம்ப் பண்ண மரமெல்லாம் உடையுது, அவன்லாம் கொஞ்சம் 6 மில்லியன் இருக்கிறான், அவனால அவன் கொஞ்சம் லெவலப் பண்ணி வந்துருக்காயோ செவர் முட்டி. எவ்வளோ லெவலு 58 வெறி, இதெல்லாம் நம்ம எதுக்கு டான்ஸ் பண்ணிக்கிட்டு. வீட்டு தானே சாப்பிடுவோம், நீ வீட்டு சாப்பிடுவியா ஓ வெறி
ஐயோ வெறி இல்லையே நம்மகிட்ட. ஆமாம் நீ லூட் அடிக்க மாட்டியா? ஏறு ஜெரி பண்ணுறோம். உனக்காக நார்கொபரி இருக்குது, நார்கொபரி இந்த பெரி இந்த பெரி அவ்வளோதான். ஓகே இந்த சாப்பிட்டுக்க டேமேஜ் உனக்கு அதிகமான. அப்புறம் பால் ஹெல்த் என்ன? 1 மில்லியன் ஆடா, 1 மில்லியன் ஆயிரம். இப்போ நீ வீட்டில் வயலில் வேலை பண்ணி இது பண்ணிக்கலாவா? ஏ வப்பால் மனிதன் வா போல. ஓகே அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படி ஒரு வாரம் எழுதிட்டு பிங்க் ஆங் பண்ணி என்னை இங்கே இறக்கி விட்டு இப்படி இறக்கி விடுவோம். பெரிய எல்லாம் அதிகமாக தேவைப்படும் உனக்கு. இந்த பெரிய சாப்பிடு ஓகே. அதுக்கப்புறம் உனக்கு பெரிய ஆயிடுல. என்ன ரீப்பரை மறைச்சிட்ட? ரீப்பர் இந்த பக்கம் பாப்பா. ஓகே மக்களே இதோட இந்த எபிசோடு முடிச்சுட்டு என்ன ஒன்று தெரிய மாட்டேனா இருங்க. ஓகே இதோட இந்த எபிசோடு முடிச்சுட்டு அடுத்த எபிசோடு எல்லாத்தையும் பார்க்கலாம் மக்களே. எல்லாத்துக்கும் பாய்.